இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம மா இலையை வச்சு செஞ்சுருக்கோங்க. மா இலையை வச்சு செய்கிற இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய ஹேர் குரோத்தை 5 மடங்காக அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மா இலையோட நம்ம 2 பொருளை சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை ஹேர் டே ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஹேர் ஆயிலில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், வேறு என்ன 2 பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மா இலை எடுத்திருக்கேங்க. மா இலையை வந்து நம்ம நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டால் மிக்சி ஜாரில் வந்து அரைபடாது, அதனால் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மா இலையில் செய்கிற இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்தை வந்து நல்லா 5 மடங்கு அதிகரித்து கொடுக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம தலையில் பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை இருந்தால் அதையும் இந்த மா இலை வந்து நீக்கிடுங்க. நம்ம தலையில் பொடுகு இல்லைன்னாலே நம்மளுக்கு ரொம்பவே ஹேர் குரோத்து அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இந்த மா இலையை பயன்படுத்தி நம்ம இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மா இலை வந்து பொடுகு பிரச்சனையை வந்து அப்படியே 100% வந்து குறைச்சிருங்க. மறுபடி பொடுகே வராது. பெயின் தொல்லை எதா இருந்தாலுமே இந்த மா இலையில் செய்கிற ஹேர் ஆயில் வந்து அப்படியே 100% நீக்கிடும். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து இன்னும் 2 பொடி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எடுத்த அந்த மாயில வந்து பார்த்திங்கன்னா 100 ml ஹேர் ஆயில் காய்ச்சிற அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக 75 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேங்க. மீதி 25 ml வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறேன். பாருங்க, 75 ml அளவு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 ml வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, கரெக்டாக 25 ml சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து நம்ம ஆயில் எடுத்திருக்கோம். விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணையும் சேர்த்து அந்த அளவுக்கு தான் நம்ம பொருட்களும் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியங்க. நம்ம எந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த அளவுகளை கரெக்டாக எடுத்து செய்யும்போது தான் நம்மளுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டே ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்த தேங்காய் எண்ணெயையும் விளக்கெண்ணையும் ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே 100% பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஹேர் ஆயில் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகணும் இல்லையா, அதுக்காக ஃபுல் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மாயலை, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இலையில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் சொட சொடப்பு தன்மை இருக்கும். ஆயிலில் போட்ட உடனே நல்ல நுரையோடு வருது பாருங்கள் சொட சொடப்பு. இந்த மா இலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகணுங்க. அது வரைக்குமே நம்ம வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சரியாக காய்ச்சாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே இந்த ஆயில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி நீச்ச வாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் தண்ணி இருக்கு இல்லையா, மா இலையில் இருக்கிற தண்ணி வந்து நீச்ச வாட அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹேரில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து கெட்ட வாசனை அடிக்கும். ஸோ அதனால் இந்த
மாயலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சுட சுடப்பெல்லாம் அடங்கணுங்க, அடங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இந்த மாயலை வரணும். அது வரைக்கும் நம்ம ஹேர் ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா காயட்டும், சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா மாயலை வந்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ஆகிட்டு வருது. இந்த நுரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது பாருங்கள். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஆயில் கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, பிளாக் கலராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ஹேர் டை ஆயில்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு செம்மையாக நம்மளுடைய முடியை வந்து கருகருன்னு ஆக்கிரும். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு மாயலை, நம்ம போட்ட பச்சையாக போட்ட மாயலை எந்த அளவுக்கு மாறியிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு பொடிகள் சேர்க்க போகிறோம். பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா திரிபுலா சூரணங்க. இதில் வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் மூணுமே இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இதில் வந்து கரிசலாங்கண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கடாயோட சூட்டிலேயே இந்த 2 பொடியுமே நல்லா வெந்துடும். நம்மளுக்கு திக்காக ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. நம்ம 2 பொடிகளை சேர்த்ததுனால திக்கான ஒரு ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 பொடிகளையும் சேருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டே நீங்கள் திரிபுலா சூரணத்தை சேர்க்கலாம். 2 பொடியையுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். இந்த இரும்பு கடாயிலே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும். இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் கூட இந்த ஹேர் ஆயிலில் இறங்கி நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மாயலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த மாயலையில் அவ்வளோ ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு. இப்போ ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயிலை வந்து வடிகட்டிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா வடிகட்டினா, அழுத்தி அழுத்தி வடிகட்டினா தான் ஆயில் மட்டுமே நம்மளுக்கு வந்து இறங்கும் கீழே. பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வடிகட்டணும். பாருங்க எவ்வளோ திக்காக உழுகுது பாருங்க. இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றதை விட, இதை ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றதை விட ஹேர் டே ஆயில் அப்படின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு செம்மையா நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் இது. இது வந்து கெட்டே போகாதுங்க. நீங்கள் 6 மாதம் 1 வருஷத்துக்கு வேணாலுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 2 விட்டமின் E டேப்லெட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். முடி கருகருன்னு அடர்த்தியாக நல்லா நீளமாக வளரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நல்லா அழுத்தி அழுத்தி கொடுங்க. அப்போ தான் பாருங்கள் அழுத்தழுத்த நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. கை வச்சு அழுத்துங்க. கை வச்சிங்கன்னா நம்ம இன்னும் நல்லா அழுத்தலாம். பாருங்கள் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம தலையில் தேய்ச்சி கூட ஒரு நாளைக்கு குளிச்சுக்கலாம். பாருங்கள் இதில் இவ்வளோ ஆயில் இருக்கு இல்லையா, அதனால் இதை வேஸ்ட்டு பண்ண வேணாம், தலையில் தேய்ச்சி நம்ம குளிச்சுக்கலாம். பாருங்கள் ஆயில் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம நைட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க.
நைட்ல வந்து அப்ளை பண்ணிட்டு, இது சளி பிடிக்காது, ஏன்னா நம்ம ஃபுல்லா காய்ச்சி தான் ஆயில் எடுத்திருக்கோம், கண்டிப்பா சளி பிடிக்காது. நல்லா வந்து தலையில அப்ளை, படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி, ஸ்ட்ரோக் எல்லாம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஷவர் கேப் மாதிரி ஏதாவது போட்டுட்டு அப்படியே படுத்துடலாம். ஏன்னா தலகாணியில எல்லாம் ஒட்டும் இல்லையா, நைட்டு பூராவே இந்த ஹேர் ஆயில் வந்து அப்படியே தலையில இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா நான் முடி நல்லா ஊறி போய் இருக்கும். வெள்ளை முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கருப்பாவே மாறி இருக்கிறத நீங்க பாப்பீங்கங்க. ஒரு நாள் நைட்லயே நீங்க ரிசல்ட் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்து நீங்க அஸ்யூஷுவலா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டோ இல்லைன்னா சீகக்காய் போட்டோ நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. இதை ரெகுலரா வந்து நீங்க 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். அதே மாதிரி உங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ செம்மையா வளருங்க. பாருங்க எவ்வளோ திக்கா வந்து நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.